வெல்கம் டு மதுரை செல்வி கிச்சன். இன்னைக்கு வெங்காயத்தை பற்றி என்னென்ன நன்மைகள் பார்ப்போம். ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து ரெண்டு துண்டாக வெட்டிக்கோங்க. ரெண்டு துண்டாக வெட்டி ஒருவேளை கொசு கடிச்சிருச்சு, அந்த மாதிரி பூச்சி ஏதாவது கடிச்சிருச்சுன்னா இது மாதிரி வெங்காயத்தை ரெண்டாக வெட்டி அந்த சாரை பிழிஞ்சி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. அந்த கடுகடுப்பு சரியாயிரும், எரிச்சல் சரியாயிரும், அதனால் நமக்கு எந்த கெடுதலும் வராது. கொசு கடித்ததுனாலையோ எறும்பு கடித்ததுனாலையோ எந்த கெடுதலும் வராது. இது மாதிரி ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுட்டு டெய்லி பகல் வேளையில், நைட்டில் சாப்பிடக்கூடாது பச்சை வெங்காயத்தை, பகல் வேளையில் தான் சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டுட்டே வந்தால் சுகர் உள்ளவங்களுக்கு இன்சுலின் லெவல் தானாகவே சுரக்க ஆரம்பிச்சிடும். இப்போ 3 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு சுகர் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதே மாதிரி நரம்பு கோளாறு இருக்கிறவங்க வெங்காயத்தை உரித்து பொடியாக கட் பண்ணி நெய் விட்டு வதக்கி டெய்லிக்கு சாப்பிட்டுட்டே வாங்க, ரொம்ப நல்லது நரம்புக்கு. வெங்காயத்தை உரிக்கும் போது கண்ணில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும், நல்லது வெங்காயம் உரிக்கிறது. இதே மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி நம்ம அப்படியே திறந்து வைக்கக்கூடாது. இப்படி திறந்து வச்சோம்னா காற்றுல உள்ள கிருமி பாக்டீரியாஸ்லாம் இழுத்து வச்சுக்கும். அதனால் எப்பொழுதுமே மூடி போட்டு வைங்க. இல்லைன்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் இதை கட் பண்ணி உடனே சமைச்சிருங்க. எப்பொழுதுமே மூடி போட்டு வைங்க. பெரிய வெங்காயத்தை ரெண்டு துண்டாக வெட்டி ரூமில் இது மாதிரி ரெண்டு கார்னர்லேயும் வச்சுருங்க. அப்படி அதாவது வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி சளி ஜுரம் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த ரூமில் உள்ள இந்த கிருமி பாக்டீரியாஸ் எதுவாக இருந்தாலும் இது இழுத்து வச்சுக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னே எடுத்து ஒரு பேப்பரில் சுற்றி குப்பை டப்பாவில் போட்டுருங்க. ஆடு மாடு எதுவும் சாப்பிடாமல் இருக்கும், அதுக்காக தான் பேப்பரில் சுற்றி போட்டுருங்க. அதேமாதிரி வீட்டில் புதுசாக பெயிண்ட் அடிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு மாதிரி வாடு அடிக்கும், அது சிலருக்கெல்லாம் ஒத்துக்காது. இது மாதிரி கட் பண்ணி வச்சோம்னா அந்த வாடையெல்லாம் இந்த வெங்காயம் எழுத்துக்கும். காலையில் எழுந்திரிச்சி குப்பை டப்பாவில் போட்டுருங்க. வெங்காயம் மீதம் ஆயிடுச்சுன்னா ஒரு டப்பாவில் போட்டு நல்லா டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் வைங்க. எப்பொழுதுமே மீதம் ஆகாமல் சமைக்க பாருங்கள். ஒருவேளை ஆச்சுன்னா சொல்கிறேன். வெங்காயத்தோட நன்மையெல்லாம் நம்ம பார்த்தோம், இதை எப்படி பயன்படுத்தலான்னு யூஸ் பண்ணிக்கோங்க நல்லபடியாக. நன்றி. என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.